வணக்கம் உறவுகளே. பறந்து விரிந்த இந்த வானிலிருந்து பொழியும் மலையையும், இயற்கை எண்ணெய் தந்த இந்த வளம் செழிக்கும் மண்ணையும் மூலதனமாக்கி, விடாமுயற்சியையும் நம்பிக்கையும் மட்டுமே மனதில் நிறுத்தி, உழைப்பே உயர்வென எண்ணம் கொண்டு வாழ்வில் முன்னேற துடிக்கும் இன்னும் ஒரு முயற்சியாளர் உங்களுக்காக. நாங்க இயலாத நாங்க இருந்துட்டு வீட்டுக்குள்ள நத்தத்தை வள மாதிரி முடங்கி இருக்க கூடாது. நாங்களும் வெளியே வந்து படியேறி மேல நிக்கணும் என்றதான் எங்களை விருப்பம். ஆம், உடலால் ஊனமுற்றாலும் விடாமுயற்சியால் ஊக்கம் பெறும் இவர்கள் எமக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷர்களே. நாங்கள் உண்மையில 2 ஏக்கர் வயல் வச்சுக்கிறோம். நான் ஆக்களை பிடிச்சி செய்கிறல, கையில் ஆட்டியும் நாங்கள் செய்யணும். எங்களோட உடம்பு ஆரோக்கியமாக வருத்தம் இல்லாமல் இருக்கிறோண்டா. நாங்கள் வேலை செய்தால் தான் எங்களோட உடம்பு வெள்ளமையாக இருக்கும். எந்த நேரம் இல்லாட்டி செயலிழந்துவிடும். வேலை அதையிலாதான் இருந்தால் கை காலெல்லாம் சோர்ந்து புற இயலாமையே போயிடும். பச்சை பசையல் என தெரியும் இந்த 2 ஏக்கர் நிலப்பரப்பிலான நெற்பயிர்களும் நிலக்கடலை பயிர்களும் வலிகள் தாங்கி வியர்வை சிந்தும் இவ்விரு முயற்சியாளர்களின் உழைப்புக்கான வெகுமதியை. ஆடி பாடி வேலை செய்து அனுப்பி இருக்காது என்று சொல்ற மாதிரி 2 பேரும் வேலை அதை நாங்கள் தான் ஆடி பாடி செய்து சேர்ந்து செய்கிறதால முன்னாடியே வளர்க்கல. நாங்கள் எங்களை முயற்சியால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. கணவன் மனைவி உறவு சந்தோஷங்களை மட்டும் பகிர்வதோடு நின்று விடாமல் வலிகளை தாண்டி கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்வதால் இவர்கள் முயற்சிகளும் பலனளிக்கின்றது. தலையில் காயப்பட்டது தானே திடீரென்று தலையெல்லாம் வேதனையாக இருக்கும். அதையும் தாங்கி கொண்டு செய்யணுமன்றதுக்காக செய்வோம். எனது பெயர் செந்தில்ராசன் ஜசோதா. இந்திய நாமி பிரச்சனை 2019 யுத்தத்தில் தலையில் காயப்பட்டு பாதித்ததால் ஒரு கையும் காலம் இயலாது இருந்தும் எங்கள் தொழிலாக இந்த கச்சான் நாங்கள் நிரந்தரமான இடம் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் அணைக்குட்டை என்ற ஒரு ஊரிலிருந்து இங்கே இடம்பெயரோட 95 ஆம் ஆண்டு இடம்பெயரோட இங்கே வந்து இங்கே தான் கை கால் பாதிக்கப்பட்டு யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் கை கால் வணங்காமல் இந்த கையும் வணங்காது காலையும் காலம் இந்த காலம்
முறிஞ்சு இவங்க கொஞ்சம் செயற்படாத கொஞ்சம் பிளம் இல்லாத தன்மையிலையும் எங்களோட தொழிலாக விவசாயம் செய்யும். விவசாயம்னா நெல் வருஷம் வருஷத்துக்கு ஒருக்கா நெல் செய்கிறது. மற்றபடி எங்களை சுய தொழிலாக கச்சான் பிஸ்கெட் செய்கிறோம். கச்சான் பிஸ்கெட்டும் கச்சான் அலுவாவும் உற்பத்தியாகி அதை கொஞ்சம் வருமானமாக இப்போ சிறு தொழில் மாதிரி சின்ன சின்ன இடங்களில் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட கடையில் வச்சு நாங்கள் சிறு தொழிலாக செய்கிறோம். இன்னும் பெரிய தொழிலாக இயக்கிங்க எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இல்லாத காரணத்தால் அதை செய்ய முடியாமல் இருக்கிறோம். மற்றபடி எங்களோட தொழிலாக எங்களுக்கு நாளாந்த சாப்பாட்டு வசதிகளுக்கு அது சிறு தேநீர் கடை போட்டு செய்து கொண்டிருக்கிறோம். தமது முயற்சியால் தமது தோட்டத்தில் விளைந்த நிலக்கடலையினை வரும் மூலப்பொருட்களாக விற்பனை செய்யாமல் அவற்றை உள்ளீடுகளாக பயன்படுத்தி கச்சான் அல்வா மற்றும் கச்சான் பிஸ்கட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தி வருகின்றார்கள். கணவனும் மனைவியும் இணைந்து ஓர் குடிசை கைத்தொழிலாக சுயமாக நின்று வெற்றிகரமாக 20 ஆண்டுகளாக நடத்துகின்றனர். நாங்கள் எங்களோட கிராமத்தில் எங்களோட கச்சானை செய்து எங்களோட கச்சான உற்பத்தியை வெளியில் செல்லாமல் நாங்களே செய்து அந்த கச்சானை எடுத்து அதை உற்பத்தியாக்கி எங்களோட வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதிரி இருக்குது. வெளியிலேருந்து வாங்குறேன்னா அந்த கச்சான் கூடிய விலைக்கு வேண்டி அந்த உற்பத்தியை செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் செய்தால் எங்களுக்கு கொஞ்சம் லாபத்தோடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உற்பத்தி எங்களுக்கு பெரிய அளவிலேயே இல்லாட்டியும் நாங்கள் செய்கிற தொழிலை திறம்பட செய்து எங்களை தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலே போதுமென்று செய்து கொண்டிருக்கிறோம். தமது உடலால் பலவீனமுற்று காணப்பட்டாலும் மனதால் பெரும் பலமாக வாழ்ந்து வரும் இக்குடும்பம் எமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் பல. எமக்குரிய தொழிலில் உறுதியும் விடாமுயற்சி என்பதும் எம் மனதிலே தங்கியுள்ளது. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூடி தரும்.